யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மகிழ்ச்சி பேசுறேன். நம்ம வழக்கமா வந்து நம்மளோட வீடியோல பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, அந்த ஃபிளைட் அவுட் டைரக்டா இறங்கி உள்ள வர மாதிரி தான். ஆனா இந்த ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா, நம்ம பாதிலேயே அதாவது மேட்ச் முடிய போற நேரத்துல இறங்குறத பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட காட்டுறேன். சோ இந்த மாதிரி நான் எப்பயாவதுதான் காட்டுவேன். அப்படி காட்டின அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு ஆல்ரெடி இப்போ ஒரு தொடர்ந்து ஒரு 2-3 மாசமா வீடியோ பாத்துருக்கவங்களுக்கு தெரியும். ஆனா புதுசா வந்து பாக்குற உங்களுக்கு தெரியாது. நீங்க இது மாதிரி தெரிஞ்சுக்கணும், நம்ம பண்றதெல்லாம் இதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஓகே, என்ன நல்லா தானே இருக்கு, டோர்னமெண்ட்லாம் நல்லா வீடியோ போடுறான் அப்படின்னு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, டோர்னமெண்ட் லைக் பண்ணுறவங்க இருந்தாலும் சரி, இல்லை வந்து கிராண்ட் மாஸ்டர் வீடியோ லைக் பண்ணுறவங்க இருந்தாலும் சரி, இல்லை வந்து சோலோ ஸ்குவாட் வீடியோ லைக் பண்ணுறவங்க இருந்தாலும் சரி, எதை நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ இல்லை மூணுத்தையுமே லைக் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இப்போயே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இல்லை உன் வீடியோ எப்படி இருக்கு நாங்கள் பார்த்துட்டு செக் பண்ணுறது தான் நாங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதா சரி, லைக் பண்ணுறா இருந்தாலும் சரி, அதெல்லாம் அப்புறம் தான் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக உங்கள் இருப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எதுக்காக இப்படி சொல்கிறேன், கான்ஃபிடண்டாக சொல்கிறேன் அப்படின்னா, வேற லெவலில் வெறித்தனமாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த மேட்ச்சு எப்படா இந்த மாதிரிலாம் டோர்னமெண்ட் இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 மேட்ச் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா 9 நிமிஷம், அதாவது கிளைமேக்ஸ் நெருங்கிட்டேன் இந்த ஒரு மேட்ச்சில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவே முடிஞ்சாது இல்லைங்களா, வீடியோ கடைசி வரைக்கும் வராது. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இல்லைனா டோர்னமெண்ட் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அடுத்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஒரு கன் எடுத்து பார்த்தீங்கன்னா அது கேம் அந்த புதுசில் வந்தது தான். அந்த கன் எடுத்து பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் பண்ணுவோம். அந்த கண்ணை நம்ம பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுவோம். எப்படி ப்ரோ நீங்கள் அந்த கண்ணை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்பாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜ் பஸ்டராக இருக்கட்டும் இல்லை ஸ்னைப்பராக இருக்கட்டும் யூஸ் பண்ண வராது. இப்போ யூஸ் பண்ண வர மாட்டேது. ஸ்னைப்பர்லாம் அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தா சரி உங்களுக்கு அந்த பழைய இதெல்லாம் வேண்டாம், நான் ஒத்துப்பேன் இந்த கண்ணை நமக்கு யூஸ் பண்ண வராது. ஒரு 2-3 கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸாக இருக்கட்டும் இல்லை வந்து சார்ஜ் பஸ்டராக இருக்கட்டும் இல்லை வந்து ஸ்னைப்பராக இருக்கட்டும் இது யூஸ் பண்ண வராது. ஆனால் நிறைய பேருக்கு யூஸ் பண்ண வராத ஒரு கன் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுவோம். அப்போ நான் நம்ம ஆலன் ரோலாம் பார்த்தீங்கன்னா ஆலன் மாமாலாம் பார்த்தீங்கன்னா சேனல் விட்டு போயிட்டாரு, அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா அந்த கன்னோட பவரை குறைச்சானுங்க அப்படின்னு. ஆனால் அந்த ஒரு கன் எடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வர பர்கெட்ரி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு சம்பவம் பண்ணியிருப்போம். நிறைய பேர் கெஸ் பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் கெஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, அது அப்புறம் பாருங்கள். இந்த ஒரு மேட்ச்சில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இப்போ 10 பேர் தான், எங்களை சேர்த்தே பார்த்தீங்கன்னா 10 பேர் தான், எங்களை சேர்க்காமல் இன்னும் 7 பேர் தான் இருக்கிறானுங்க. ஆனால் இப்போ நான் ஒருத்தனை கொன்னம் பார்த்தீங்களா, இவனை சேர்க்காமலே இன்னும் 6 ஸ்குவாட் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? நாங்கள் இவனை கொல்றதுக்கு மாதிரி செத்துருந்தோம் அப்படின்னா 7வது ஸ்குவாடாக செத்துருப்போம். இப்போ இவனை கொன்னதுக்கு அப்புறமே நாங்கள் செத்துருந்தா இப்போ பரத் ஒருத்தனை கொண்டுட்டா 5வது ஸ்குவாடாக நாங்கள் செத்துருப்போங்க. நாங்கள் எங்களோட செத்து மொத்தம் 8 பேருங்க, நாங்கள் 3 பேர் பேலன்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா 5 ஸ்குவாடு தனியாக இருக்கு. ஒரு டீம்லையுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் உயிரோட இருக்கிறான். ஸோ டோர்னமெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு உதாரணமாக அமைஞ்சிருங்க. இந்த ஒரு மேட்சை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஒருத்தனும் பார்த்தீங்கன்னா தன்னோட டீமை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கடைசி பிளேஸ்மெண்ட் பிடிச்சி பிளேஸ்மெண்ட் பாயிண்டே எடுக்கணும், கில் பாயிண்ட் கில் பாயிண்டே எடுக்க முடியல, அவ்வளவுதான் எல்லாரும் செத்துட்டானுங்க. நம்ம டீம்ல நம்ம ஒருத்தன் தான் உயிரோட இருக்கிறோம். பிளேஸ்மெண்ட் பாயிண்ட் ஆகுது எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை பேர் தனித்தனியா இருக்காங்க பாருங்க. இப்ப நான் ஒருத்தன 2 பேரை பாத்தீங்கன்னா கொண்டப்ப பாத்தீங்கன்னா ஸ்குவாட் ஸ்குவாட் வைப்பு காட்டுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தனையும் கொள்வேன், எங்க பக்கத்துல தாங்க ஒருத்தனை காட்டுச்சு, லாரி பின்னாடி தான் நின்று இருந்தான். திடீர்னு பாத்தீங்கன்னா கீழே குதிச்சுட்டான், மதன் மதன் சொன்னா கீழே குதிச்சிட்டான் ப்ரோ அப்படின்னு. சரி பரவாயில்ல, நம்ம வாழ்க்கு முன்னாடி நிக்கிறான் பாத்துட்டு அடுத்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொரோனா போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க, நம்மளுக்கு வந்து எய்ம் சரியா கிடைக்கல. கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா அடிச்சேன். ரெண்டு பேருமே ஸ்குவாட் வைப்பு தான். கடைசியா ஒருத்தனையும் பாத்தீங்கன்னா கணக்கு படி பார்த்தா இப்ப நான் மொத்தம் 4 ஸ்குவாட முடிச்சிருக்கேன்னு கூட அடுத்த எடுத்துக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தனை முடிச்சோம், இருந்தாலும் பாத்தீங்கன்னா 4 ஸ்குவாட கிளியர் பண்ணிருக்கோம் அப்படின்னா சொல்லலாங்க. ஆமாங்க, நம்ம இப்ப 4 பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்திருக்கிறோம். ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு முக்கியம் இல்லைங்களா. சோ டோர்னமெண்ட்ல பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் டேபிள் படி தான் நம்மளுக்கு வந்து பிரைஸ் கொடுப்பாங்க. பாயிண்ட் டேபிள் படி யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ அவங்க தான் பிரைஸ் புல்லு. எல்லாத்துலயும் பொதுவாக அப்படிதான் நடக்கும். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம 4 பிளேஸ் பாத்தீங்கன்னா முன்னுக்கு வந்திருக்கிறோம். இன்னும் இருக்கிறது பாத்தீங்கன்னா 2 பேர் தான், அவங்களாவது சோடியா இருப்பாங்க அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனா அவங்க சோடி கிடையாதுங்க, நீங்களே தானே பார்க்க போறீங்க. நானே எனக்கே ஆச்சரியமா இருந்து என்னடா கொல்ற ஒரு ஒருத்தனுமே பாத்தீங்கன்னா வந்து கடைசி ஆளா இருக்காங்க ஸ்குவாட்ல அப்படின்ட்டு கரெக்டா பார்த்துக்கிட்ட ஒரு நேட குடுற நேட வாங்கினேன். ஏன்னா நம்ம தான் நேடு பெட்டு வச்சிருக்கோம், நேடு பவர் வச்சிருக்கோம். கரெக்டா 2 பேரும் அடிச்சிருந்தாங்க, ஒரு நேட குக் பண்ணி வீசினேன், அதுல பாத்தீங்கன்னா ஒருத்த வந்து செத்துருவான். அடுத்து முன்னாடி போயிட்டு நம்மளுக்கு அந்த கடைசிகள் எடுக்கணும் அப்படின்ட்டு வேகமா பாஞ்சிட்டு போயிட்டு எடுத்தோம். மதன போய் என்ன பண்றானே தெரியலங்க, அடிக்கடி போயிட்டு சுர்ற மாதிரி நிக்கிறானே, ஸ்டக் ஆகி அப்படி நின்றுறான். ஒருவேளை வந்து பழைய தேஞ்சர கடை இருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம எடுத்துட்டோம் கில்ல, பரத்தை அந்த சைடு வந்து கில்ல எடுக்கலாம் தான், நம்ம இந்த சைடு ஓடி போயிட்டு கில்ல எடுத்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே கடைசியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளே பார்த்தீங்கன்னா மொத்தம் அடிச்சதுல 8 கிலோ அடித்தோம். அதில் 6 கிலோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்குவாடை தனித்தனியாக ஸ்குவாடாக காலி பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்குவாடுமே
புரிஞ்சிச்சு உங்களுக்கு, ஆல்ரெடி புரிஞ்சிருக்கோம். நான் போட்டு குழப்ப வேண்டாம், விட்டுருங்க. சரி, இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மேட்ச் பேர்கெட்ரி மேட்ச் இதுவுமே பாதியில இருந்தா நான் வந்து கொண்டு வர்றேன். எங்க கீழே பார்த்தீங்கன்னா அதாவது எங்க பக்கத்துல எனிமி இருக்கிற மாதிரி காட்டுச்சுங்க. சரி, தண்ணி கடியில தான் ஓடுறா, நீங்க போங்கடா அப்படின்ட்டு அவங்க முன்னாடி போக சொன்னா இவன் பார்த்தீங்கன்னா கம்பி மேல நின்றுட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். சரி, இவனையும் பார்த்தீங்கன்னா அங்க வந்து டவுன் வச்சிருவோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஸ்குவாட் தாங்க, ஜல்லிக்கட் டீம் தான். இவர் மட்டும் தான் நேம் மாத்தி வச்சிருந்தாரு. எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா பரத் வந்து அட்டாக் எடுத்திருந்தா இவன் ஜல்லிக்கட் டீம்ல நாங்க ஒரு ஆள் அடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுங்க பார்த்தீங்கன்னா எங்க ஆளுங்களை அடிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா அங்க வந்து அட்டாக் எடுத்திருந்தாங்க. சரி, இருங்கடா நான் வந்து சுத்தி வரேன் அப்படின்னு நினைச்சேன். இல்ல நம்மள்ட்ட லான்ச் பேட் இருக்கு, லான்ச் பேட் போட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு மூணு டீம் ஜல்லிக்கட்டு மட்டும் இல்ல, எங்களை சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு மூணு டீம் தமிழ் ஸ்குவாட் வந்திருந்தாங்க. ஒரு நேரத்தில் ஜல்லிக்கட்டுலாம் டோர்னமெண்ட்டுக்கு பேர் போன ஸ்குவாடுங்க. அந்த டீம்னு மட்டும் இல்லை, நிறைய டீம் பார்த்தீங்கன்னா நம்ம டீமே பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்சிஓலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வந்தோம். அஃபிஷியல் எஃப்எஃப்சிஓங்க, அது மாதிரி பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்ஐசி, இது மாதிரி தமிழ்நாட்டிலேயே நிறைய டீம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டோர்னமெண்ட்லாம் போயிட்டு ப்ளே பண்ணிட்டு வந்தாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே போயிடுச்சு, அவ்வளோதான். ஒரு ஒருத்தராக பார்த்தீங்கன்னா கேம் விட்டு போயிட்டாங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கில்லிலேருந்துமே பார்த்தீங்கன்னா அந்த டீம் நேமை யாரும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டோர்னமெண்ட் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு காரணமும் இருக்குதுங்க, இது வந்து எல்லா இஸ்போர்ட்ஸ் டீமுக்குமே பொதுவான ஒரு காரணம். நம்ம இப்போ கேம் அவுட்டு நான் வந்து சொல்லியிருக்கேன், செப்டம்பர் மாதம் கேம் வரல அப்படின்னா அது அதிகபட்சம் நான் அதுக்கப்புறம் கேம் வரமாட்டேன், ஏன்னா போயிடுவேன் சொல்லிக்கிறேன். எதுக்காக செப்டம்பர் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா கேம் மட்டும் ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னா எஃப்எஃப்ஐசி, எஃப்எஃப்சிஓ, எஃப்எஃப் வின்டர், எஃப்எஃப் சம்மர் இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா நிறைய இஸ்போர்ட்ஸ் டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணம் தான் இருக்குது, எனக்கு மொத்தம் மூணு காரணம் இருக்குதுங்க. ஸ்டார்டிங் ஃபஸ்ட் நான் சொன்ன அந்த ரெண்டு காரணம் தான். ஒன்று வந்து நம்ம ஒரு டோர்னமெண்ட் டீமுங்கிறத வந்து மறந்துடக்கூடாது யாரும் அப்படிங்கிறத. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி விளையாண்டுட்டு அப்படின்னா அது ஒரு பிராக்டிஸாக இருக்கும். எஃப்எஃப்ஐசி, எஃப்எஃப்சிஓலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்களா அந்த வின்டர் சம்மர் இதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்றுமே தெரியாமல் போயிட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்க முடியாது. அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நம்மளுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது. அண்ட் இன்னொரு காரணம் இருக்குது, மூணாவது காரணம் கண்டென்ட். சரி, ஓகேங்க, இது வரைக்கும் நீங்கள் வந்து ஆவலாக எதிர்பார்த்துருந்த அந்த ஒரு ஓல்டு கன்னு லான்ச்சர் தான் M79 தான். இந்த ஒரு கன் எடுத்தால் நம்ம வந்து சம்பவம் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து செஞ்சு காட்டுறேன். எனக்கே பார்த்தீங்கன்னா வந்து என்ன கண்ணா பழைய ஃபார்ம் வந்துட்டியா அப்படின்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரீ ஃபயர்லேயே இருக்கிறதுலே எந்த கண் எடுத்து யூஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் தான். ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த M79 எடுத்து கரெக்டாக பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறது தான். எல்லா கண்ணை விடையும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது மட்டும்தாங்க. நான் ஸ்னைப்பர் தான் சொல்ல வரேன், நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் அதோட ரொம்ப கஷ்டம். இதுதான் யூஸ் பண்ணி பார்த்தவங்களும் தெரிஞ்சிருக்கும், இதை யூஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டவங்களும் தெரிஞ்சிருக்கும். இதை வந்து எல்லாராலையும் எடுத்து யூஸ் பண்ணிட முடியாதுங்க. இதை வந்து என்னாலே உங்களுக்கு வந்து சொல்லித்தர முடியாது. அப்போ நீ என்ன சேடிஸ்டா, என்னடா சுயநலமாக இருக்க மகிழ்ச்சி அப்படின்லாம் யோசிக்காது. இங்கே பாருங்க, இந்த லான்ச்சர் பார்த்துருப்பீங்க, நான் தூக்கி போடும்போது நம்மளால குறுக்க போனதுனால எனக்கு எப்படி டேமேஜ் ஆனிச்சுன்னு பார்த்தீங்களா. ஸோ வந்து நான் வந்து சுயநலம் பிடிச்சாலும் நினைக்காதீங்க, இது என்னாலே சொல்லித்தர முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு சொல்லித்தர முடியாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கணும், இல்லை அப்படின்னா வந்து நானே அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வரேங்க உங்களுக்கு எப்படி சொல்லித்தருது அப்படின்னு. அப்படி இல்லைனா நீங்களாக தான் இதை எடுத்து யூஸ் பண்ணி கற்றுக்கணும். எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் உங்களுக்கு பிடிக்குங்க. எனக்கெல்லாம் யாரும் கற்று தரலைங்க, நானாக தான் எடுத்து கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இதை எடுத்து எப்படி பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவனுக்கே அதை சொல்லித்தர்றது கஷ்டம் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இவனா ரொம்ப பந்தா காட்டுறான் அப்படின்னு வந்து ஒரு சில பேர் யோசிக்கலாம். இந்த எடுத்துகிட்டு இருக்க நேரம் தூக்கி போகிறது தானே, இந்த மாதிரி வாசலெல்லாம் தூக்கி போகிறது கஷ்டமா அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். இப்போ ஒரு சம்பவம் நடக்கும், அதை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் இதை வந்து யூஸ் பண்ணுறது கஷ்டமா இல்லையா, இது எப்படி பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு. இங்கே பாருங்கள், நான் கரெக்டாக கணிச்சு தான் தூக்கி போட்டேன், இதை வந்து யதார்த்தமாலாம் தூக்கி போட கிடையாது. ஸோ இந்த மாதிரி முன்னாடி எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஒரு கண்ணை, அதாவது ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதோட பவரை குறைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை தொடரதே இல்லை. உங்கள்கிட்ட இன்னொரு உண்மையை சொல்கிறேன், இதெல்லாம் இந்த கண்ணை வந்து இதுக்கு மாதிரி எனக்கு முன்னாடி உள்ள யூடியூபர்ஸ்லாம் எடுத்து யூஸ் பண்ணதை பார்த்துட்டு இந்த அதர் சர்வர் பிளேயர்லாம் யூஸ் பண்ணுவாங்க, என்னடா இதை வச்சு இப்படிலாம் கில் எடுக்கலாமா அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா நான் அதை பார்த்து ஆசைப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் நானும் இதை பர்ஃபெக்டாக இது பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் யாரை பார்த்து நான் கற்றுக்கல, அவங்க யூஸ் பண்ணதை பார்த்துட்டு எனக்கு ஆசை வந்துருச்சு, அவ்வளோதான். சரிங்களா? சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நான் சொன்ன மாதிரி புது சப்ஸ்கிரைபராக பார்த்துருந்தீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் ஒரே ஒரு லைக்கை கொடுத்துருங்க, அப்புறம் கிரீன் கலர் ஹார்ட் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்க மறந்துடாதீங்க. மூணுதில் எதுனா ஒன்றாவது பண்ணிட்டு போயிருங்க. பை கைஸ் அண்ட் லவ் யூ, லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன், பை. சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும், அவங்க வீடியோவும் பாருங்க.